விவசாய மகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டன் அமுக்குங்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே நான், மித்ரா பாப்பா, அம்மா அப்பா எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அம்மா அப்பா அவங்களோட சொந்த செலவில் 5000 பேருக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணியிருந்தாங்க. 10 வகையான காய்கறிகள், அப்புறம் வந்து சாம்பார், அப்பளம், பாயாசம், ரசம், மோர் இதெல்லாம் வச்சு வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு அன்னதானம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அம்மா அப்பா எல்லாருமே பரிமாறிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் இப்போன்னு இல்லை, எப்பயுமே அதை தான் நாங்கள் வந்து பின்பற்றுவோம். மற்றவங்களுக்கு எது செய்கிறோமோ இல்லையோ, அன்னதானம்னு யாராவது வந்து கேட்டுட்டாங்கன்னா எங்கள் அம்மா வந்து கடன் வாங்கி கூட செஞ்சுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அன்னதானம்ன்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நம்ம 5000 பேர், 10000 பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த நல்ல நாளாக 2 பேருக்காவது போடலாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வாங்கி செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு, இல்லை 1 பேருக்கு கூட நம்ம வந்து அன்னதானம் பண்ணலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் அது வந்து தலைமுறையவே காக்கும் அப்படின்றது வந்து பெரியவங்களுடைய வாக்கு. இது இந்த கோயில் பார்த்திங்கன்னா முருகன் கோயில், அதாவது பால தண்டாயுத பாணின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாடிப்பட்டியில் இருக்குது, மதுரை பக்கத்தில் அம்மா ஊரில். இது தெப்பக்குளம், தைப்பூசம், அதுக்கப்புறம் வந்து சூரசம்ஹாரம்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். சாமி கும்பிட்ற அன்னதானம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருக்கும் பரிமாறிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு இப்போ வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்பவே அழகான கோயிலுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில்னால் அது வந்து எங்கள் ஊரில் இருக்க இந்த முருகன் கோயில் தான். அப்படி என்ன இதில் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். அதே சமயம் சுற்றி வர பார்த்திங்கன்னா மரமாக இருக்கும், ஒரு நல்ல குழு குழு குழுன்னு பசுமையாக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. மித்ரா பாப்பாவுக்கு ஒரே ஜாலி, அப்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க கோயிலை. சுற்றி வர பார்த்திங்கன்னா எங்கேயுமே குப்பைகளவே பார்க்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த கோயில் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது. இப்போ நான், அம்மா, அப்பா, பாப்பா எல்லாருமே வந்து மேலே இருக்க சன்னதிக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன கரடு தான், அது மேலே வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இங்கேயும் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையிலேயும் வந்து தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து மேலே வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது அங்கே இருக்க பூசாரியெல்லாம், வாமா உள்ளே வந்து எடு, வா முருகன் உள்ளே வந்து எடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு, பரவாயில்ல வாங்கம்மா வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வேண்டுதல் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. ரொம்ப மனநிறைவு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கனாவே அது அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவை கொடுக்கும். மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் நிறைவாக இருக்கும், ஆனால் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் வந்து அது என்னவோ தெரியல. அப்புறம் அம்மா அப்பா அன்னதானம் கொடுத்தனால கோயில் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து பொன்னாடைலாம் போத்துனாங்க. அங்கே எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு செஞ்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்னை உள்ளே வாமா வாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் தான் போகாமல் வெளியவே நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி நான் ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். முருகன் வந்து இன்னைக்கு வந்து சந்தன அலங்காரத்தில் வந்து சூப்பராக இருக்காரு பாருங்க. அப்புறம் கோயில் நிர்வாகத்தில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா மித்ரா பாப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து மாலை போட்டாங்க.
அவங்கள இல்லை நாங்கள் ஒரு மரியாதை செய்யணும் அதுக்காக அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலை வந்து நல்லா சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில். நீங்கள் யாராவது மதுரைக்கு போகிற வர மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இந்த கோயில் தான் மெயின்லேயே இருக்குது, பைபாஸ் மேலேயே தான் இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே வந்து நாகம்மா தேவி அதெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது, நான் அதை கவர் பண்ணலை, ஆனால் இப்போ லைட்டாக தெரியும் பாருங்கள். மித்ராவுக்கு ஒரே ஜாலி, ஒரு மாலை வேற போட்டுட்டு அதுவும் கழட்ட விடாமல் அது பாட்டுக்கு நடந்துட்டு வருது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மித்ரா. அப்பாவும் அம்மாவும் நவக்கிரகத்தை சுற்றுறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஓடி ஓடி சுற்றிக்கிட்டு இருக்கா, விளையாடுறா, ஒளிஞ்சு பிடிச்சிலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா பாப்பா. ஒரே நல்ல ஒரு மதியானம் 12 மணிக்கு மேலே, 1 மணி இருக்கும் நாங்கள் போகும்போது, ஏன்னா அப்போ தான் வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மித்ராவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா இருந்தாவே போதும், வேறு யாருமே தேவையில்லை, நான் கூட தேவை கிடையாது அவளுக்கு. அவங்க தாத்தானா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம், அது வந்து தாத்தா புள்ள தான். ரொம்ப ஜாலியாக அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கெலாம் வந்தோன்னா பெல் அடித்த உடனே சாமி கும்பிடுவா, தொட்டு கும்பிடுவா, குழந்தைகளை பார்த்தாவே பாப்பா பாப்பான்ட்டு ஓடிடுவா. அதை எப்படி சொல்கிற, ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. மற்ற இடத்துக்கு போனாலும் என்ஜாய் பண்ணுவாள், ஆனால் கோயிலுக்கு வந்துச்சுன்னா அதுக்குமே ஒரு குஷியாகிடும் எப்பயுமே. இந்த கோயிலோட சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயே நல்ல தோப்பு மாதிரி இருக்குது, நிறைய மயிலெலாம் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து கீழே இருக்க இடம், கோயிலேருந்து கீழே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் பைரவர் கோயிலை வந்து நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா சாயந்தரம் வந்து விளக்கு ஏற்றணும்ல. அதுக்காக எத்தனை கோயிலுக்கு போனாலும் எனக்கு என் பைரவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து காலையிலே வந்து அவனை வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன். இருந்தாலும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம், டைம் இல்லை காலையிலே, அதனால் சரி சாயந்தரமாக விளக்கு ஏற்றும்போது நம்ம நீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். தோப்புக்குள்ளே இருக்கனால அது ஃபுல்லாக இலை தலை அந்த தென்னை குறும்பு இதெல்லாமே விழுந்து கிடக்கும். மற்றபடி டெய்லியுமே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். பைரவனா யாருன்னு சில பேருக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவர் வந்து நாங்கள் வளர்த்த செல்லமான டாக், என்னோடய பெட்டு. ஸோ அதை பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. அப்புறம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் பைரவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலைன்னு கேட்டிருந்தீங்க. வர 18 வந்து அவனுக்கு வந்து இறந்த நாள், அதாவது 3வது வருஷம் இறந்த நாள். அன்னைக்கு வந்து நான் அங்கே வந்து அன்னைக்கு ஒரு அன்னதானம் பண்ணலான்ட்ருக்கோம். அப்போ வந்து அவனோட பாதி கதை எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லி அதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு வந்து முடிச்சு வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வீடியோ ஆன் பண்ணாமே கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோவை ஆன் பண்ணேன். அப்புறம் பைரவரோட கோயிலுக்கு வந்து இன்னும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணல, ஸ்டேஜு ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு வந்து நாங்கள் சிலை செய்ய கொடுத்துருந்தோம், அப்படியே பைரவர் மாதிரியே சிலை வடிக்க சொல்லியிருந்தோம். அந்த சிற்பி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கார். அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாருன்னா ஃபுல்லாக வந்து டைல்ஸ் பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறது தான். ஸோ கும்பாபிஷேகம் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சிறப்பாக பண்ணலான்னு தான் இருக்கோம் நாங்கள். அன்றைக்கி ரொம்ப சிறப்புனா அன்றைக்கும் அன்னதானம் பண்ணுவோம். எப்போல்லாம் வந்து நாங்கள் பைரவருக்கு வந்து பூஜை பண்ணுறோமோ அப்போ எல்லாமே வந்து அன்னதானம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இந்த பைரவர் பார்த்திங்கன்னா கோயில் மேலே ஏறி நின்றுட்டு ஏதோ பார்த்துட்ருக்காரு. அவனும் என் கூட தான் இருப்பான், இவனும் என் கூடயே தான் இருப்பான்.
என் பிள்ளை கூட என்கிட்ட வரலை பாருங்க, ஆனால் அவன் என் கூடயே தான் இருப்பான். அதுக்கப்புறம் தீபம் சுட்டி எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வச்சாச்சு நல்லா. அப்புறமா அதில் நானும் அம்மாவும் சேர்ந்து நிறைய விளக்கு, ஒரு 50 விளக்குக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அது எல்லா விளக்குக்குமே பார்த்திங்கன்னா திரி போட்டுட்ருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது நம்மளுக்கு தெரியாமையே, அதாவது நம்மளை அறியாமையே ஒரு எனர்ஜி கிடைக்கும் பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு திருப்தியாக இல்லை. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சோம்பேறியாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வேலை, அடுத்த வேலை இருக்காதா இருக்காதா ஏதாவது செய்யலாமேனே தோணும். ஸோ நான் வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டாச்சு, பைரவர் கோயிலும் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து விளக்கில் வந்து அடுத்து எண்ணெய் ஊற்றுறது தான் வேலை. நான் ஃபஸ்ட்டு திரி போட்டுட்டு அப்புறம்தான் வந்து எண்ணெய் ஊற்றுவேன். சில பேர் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரி வைப்பாங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா, அது வந்து கரெக்டாக நம்ம ஊற்ற அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த திரி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஊற்றுறோம் என்னான்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திரி போட்டோன்னா அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி எண்ணெய் வந்து பாதியாக குறைஞ்சிரும். ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து வேகமாக பத்திக்கிறதுக்கு வந்து லேட்டாகும். ஃபஸ்ட்டே திரி போட்டு நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாவே உறிஞ்சி நான் ஈஸியாக வந்து பற்றிடும். நான் போட்டேன், மேலே இருக்க குழம்பு நான் போட்டது. கீழே வந்து அம்மா எதுக்கு மறுபடியும் ஒரு குழம்பு போடுறாங்கன்னா, நான் வந்து அது வந்து ஸ்லைடாக இருக்கும், வாசல் வந்து ஸ்லைடாக இருந்துச்சு. ஸோ அங்கே வைக்க முடியாதுன்றதுக்காக குத்து விளக்கு கீழே வந்து சமமான இடத்துல அம்மா கோலம் போட்டு அதில் வைக்கலான்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. நாங்கள் வீடு எல்லாத்துக்குமே வந்து சீரியல் போட்டோம் அன்றைக்கி. என் பாப்பா குத்து விளக்கெல்லாம் தொட்டு கும்பிட்டுருக்கா. அப்புறமா மித்து தான் ஒரே சேட்டை வந்து வந்து பூ அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து இவ்வளோதான் கார்த்திகை வந்து கொண்டாடியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை வந்து கொண்டாடினீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.